அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மதுரை சமையல்ல இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி ஒரு அருமையான மீல் மேக்கர் கிரேவி எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். மீல் மேக்கர் கிரேவி பண்றதுக்கு அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சு தண்ணி ஊத்தி வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்ச உடனே ஒரு கப் மீல் மேக்கர் உள்ள சேர்த்துக்கலாம். மீல் மேக்கர் சேர்த்துட்டு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. மீல் மேக்கரை சேர்த்துட்டு 2 நிமிஷம் கழிச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. நம்ம பச்சை தண்ணியில நார்மலா ஊற வச்சு சேர்க்கிற மாதிரி சேர்க்கலாம், ஆனா அதை விட சுடுதண்ணியில நீங்க இந்த மாதிரி 2 நிமிஷம் வேக வச்சுட்டு சேர்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும். மீல் மேக்கர்ல இந்த சுடுதண்ணியை கீழே ஊத்திட்டு பச்சை தண்ணியில லைட்டா அலசிட்டு தண்ணி நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி எதுவும் இல்லாம நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா ஒரு கிண்ணத்துல நம்ம தண்ணி எல்லாம் வடிச்சு வச்சிருக்க மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கும் போது நல்லா சாஃப்டா நமக்கு கிடைக்கும். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த கரம் மசாலா வந்து நம்ம வீட்டிலே செஞ்சது. இது எப்படி செய்யணுன்ற வீடியோ வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் கண்டிப்பாக செக் பண்ணி ட்ரை பண்ணுங்க. அடுத்ததா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மசாலா வெந்த மாதிரி தனியாக நம்ம மீல் மேக்கர் கூட கலந்து வைக்கும் போது மீல் மேக்கருக்குள்ள நல்லா மசாலா இறங்கி கிரேவி வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். அடுத்ததா அடுப்புல ஒரு கடாய் வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமா இருந்தா டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். எண்ணெய் சூடானதும் ஒரு பிரியாணி இலை, 3 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 1 பெரிய சைஸ் ஏலக்காய் எடுத்துருக்கேன். அடுத்ததா 2 பெரிய வெங்காயத்தை நீள வகையில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாயை கீறி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா பொன்னரமாக வர்ற வரைக்கும் வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னரமாக வதங்கினோடனே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் நல்லா போற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நீள வாக்குல கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா இந்த அளவுக்கு குழஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்ததா நம்ம மசாலா போட்டு ஊற வச்சிருக்க மீல் மேக்கர் உள்ள சேர்த்துக்கலாம். அது கூடயே 7-8 முந்திரிய பேஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த கிரேவிக்கு நம்ம தனியாக மசாலா எதுவும் சேர்க்க தேவையில்லை, நம்ம மீல் மேக்கரில் ஊற வச்சிருக்க மசாலாவே போதும். 2 நிமிஷம் நல்லா அந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு 5 நிமிஷம் நல்லா மூடி வைங்க. கிரேவி நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம ஊற்றிருக்க தண்ணி நல்லா வற்றி கிரேவி நல்லா வந்துடுச்சு. உங்களுக்கு இந்த அளவுக்கு தண்ணியாக வேணும்னா நீங்கள் இதோட ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு இன்னும் ட்ரையாக வேணும்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிட்டு இன்னொரு 5 நிமிஷம் அதிகமாக கொதிக்க விட்டிங்கன்னா ட்ரை ஆயிரும். கடைசியாக 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம முந்திரி சேர்த்துருக்கனால நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ஒரு அருமையான மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவியை நீங்கள் இட்லி தோசை பூரி சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மதுரை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு அருமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.